Hi viewers, நாம இன்னைக்கு பார்க்க போறது முள்ளங்கிய வச்சு ஒரு வடை எப்படி செய்யறதுன்றது பார்க்க போறோம். நம்ம நார்மலா எவ்வளவு டிஃபரண்டான வடைலாம் செஞ்சு பார்த்திருப்போம். இப்போ முள்ளங்கிய வச்சு வடை எப்படி செய்யறது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு முள்ளங்கி, ஒரு பெரிய இல்ல சின்ன முள்ளங்கி ஒன்று நான் இதில் எடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறம் கள்ளப்பருப்பு, கள்ளப்பருப்பு ஒரு கப் நம்ம எடுத்துக்கலாம். இதை ஊற வச்சிருக்கணும். ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட இதை நம்ம நல்லா ஊற வச்சுக்கணும். நான் இப்போ இதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய முள்ளங்கி, ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். குழம்பு போடுற கடலைப்பருப்பு நம்ம போடுவோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் ருசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இல்லை பெரிய வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒன்று பெரிய வெங்காயம்னா ஒன்று, சின்ன வெங்காயம்னா ஒரு கையளவு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் புதினா கொஞ்சோன்னு அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ புதினா, கொத்தமல்லி, இஞ்சி துருவல் வந்து ஒரு ஸ்பூன் வேணும். இந்த இஞ்சியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், துருவிக்கலாம். இஞ்சி துருவல் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மாவு அரைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மிளகு, மிளகு ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு காஞ்ச வத்தல், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு. இந்த பொருட்கள் தான் நம்ம செய்கிறதுக்கு தேவையானது. கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கோம். இந்த முள்ளங்கியை நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா துருவி வச்சுக்கணும், துருவி அதோட ஆட் பண்ணிக்கணும். இந்த துருவின முள்ளங்கியில் தண்ணி சத்து கொஞ்சம் இருக்கும், அதனால் முள்ளங்கியை நல்லா துருவிட்டு அந்த தண்ணியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முள்ளங்கியை நல்லா, முள்ளங்கி ஒரு முள்ளங்கி எடுத்திருந்தோம், அதை கழுவி நல்லா துருவி அந்த தண்ணியை நல்லா நம்ம புழிஞ்சு எடுத்திருக்கோம். அதனால தான் அந்த முள்ளங்கி ஒரு மாதிரி நல்லா ரஃபாக தெரியுது. அதில் இருக்க தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்து அரைக்கிறதுக்கு தேவையானது என்ன, எப்படி அரைக்கணுன்றத பார்ப்போம். நம்ம ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பு தான் இருக்குது. இதை கழுவி நல்லா மிக்சி ஜாரில் போட்டிருக்கோம். இந்த வடைக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, இதுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் இஞ்சி துருவல், இஞ்சி துருவல் போட்டு வச்சுருக்கோம், அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி துருவலுக்கு அப்புறம், இஞ்சி துருவல் போட்டுக்கிட்டோம். இஞ்சி துருவலுக்கு அப்புறம் நம்ம இதில் புதினா, இதுக்கு தேவையான புதினா கொத்தமல்லியை நல்லா கழுவி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச வத்தல் போட்டுக்கிறோம். ஒரு ஸ்பூன் மிளகு, மிளகு ஒரு ஸ்பூனு, சோம்பு ஒரு ஸ்பூனு. மிளகு போட்டிருக்கோம், சோம்பு போட்டிருக்கோம், ரெண்டு வத்தல் காஞ்ச வத்தல், புதினா, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த முள்ளங்கியை நான் ஏற்கனவே துருவி அந்த தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த தண்ணி இந்த இருக்குது. இதே தண்ணியை வந்து நான் என்ன செஞ்சுக்கிற போகிறேன், அரைக்கும்போது நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தேவையான அளவுக்கு ஊற்றி இப்போ இந்த மிக்சியில் நம்ம இந்த பொருளை ஃபுல்லாக நல்லா அரைக்க போகிறோம். கொஞ்சம் வடை பதத்துக்கு, கடலைப்பருப்பு வடை நம்ம செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி குற குறன்ற பதத்துக்கு இதை நான் எப்போ அரைச்சி எடுத்துக்க. நம்ம இந்த மாவை நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டோம். இதில் நம்ம என்னென்ன போட்டோம்னா, கடலைப்பருப்பு, புதினா, கொத்தமல்லி, காஞ்ச வத்தல் ரெண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி துருவல் கொஞ்சோன்னு, இதெல்லாம் சேர்த்து நல்லா இப்போ குற குறன்னு அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த முள்ளங்கியை ஏற்கனவே துருவி அந்த தண்ணியை வடிச்சிட்டு தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதோட சேர்த்து நம்ம உப்பெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால இதோட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். மாவு அரைச்சாச்சு, முள்ளங்கி நம்ம புழிஞ்சு வச்சுருக்கோம், கொத்தமல்லி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா கலக்கி வடை மாதிரி தட்டி அடுப்பில் எண்ணெயை காய வச்சு நம்ம வடை போட்டு எடுத்தால் முள்ளங்கி வடை ரெடி. இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ அடுப்பை ஏற்றி அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம். எண்ணெய் தேவையான அளவுக்கு, வடை முங்கி வேகிற அளவுக்கு அந்த எண்ணெய் நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த மாவை நம்ம வடை போல் தட்டி, கையில் கொஞ்சம் எண்ணெய் கூட தடவிக்கலாம், தடவிட்டு இந்த மாவை வடை போல் தட்டி இதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வேக விட்டு எடுக்கலாம். இப்போ எண்ணெய் காயணும், காயிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நம்ம அடுப்பில் இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டோம். பாத்திரத்தில் வடை முங்குற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ மாவை கையில் எடுத்து உருட்டி தட்டி இப்போ இதில் போடுவோம். எண்ணெய் கொஞ்சம் கரெக்டான பதத்தில் இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ நம்ம மாவை நல்லா தட்டி போட்டோம், அது நல்லா பொன்னிறமாக இருக்குது.
ரெண்டு பக்கம் நல்ல பொன்னிறமா வர மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி மாவு உள்ள வெந்திருக்கா அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது ரெண்டு பக்கமும் பொன்னிறமா வர மாதிரி பரட்டி விட்டுட்டே இருக்கணும். கருகிடக்கூடாது, நல்ல கோல்டன் கலர்ல இருந்தா போதும். மாவு உள்ள வெந்திருக்கவும் செய்யணும். இப்போ நம்ம இந்த வடையை நல்லா பொன்னிறமாக வர மாதிரி எடுத்துட்டோம். உள்ளேயும் வந்திருக்கு, வெளியையும் நல்லா பார்க்கறதுக்கு நல்ல பொன்னிறமாக இருக்கு. இப்போ அந்த பொன்னிறமான வடை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சுவையான முள்ளங்கி வடை, டிஃப்ரெண்ட்டாக முள்ளங்கி ஆட் பண்ணி நம்ம வடை இன்னைக்கு பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒருவேளை நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லோரும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.